ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் நம்ம தலைவர் எஸ்டிஆரோட திருமணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்புவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மனக்கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் எஸ்டிஆருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த ஒரு கஷ்டம் எல்லா ரசிகர்களோட மனசுலையுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வருஷமாச்சும் தலைவருக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமுமே காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாமே வெறும் பேச்சாகவே போயிடுது. நம்ம தலைவர் எஸ்டிஆரும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் லாக்டவுன் அப்போ போய் சில பல கோயில்கள்லாம் பரிகாரம்லாம் கூட பண்ணிட்டு வந்துட்டார். ஆனாலும் இன்னும் திருமணம் நடந்த பாடில்லை. சீக்கிரமே அவருக்கு திருமணம் நடக்க போகிறதா சில வலைத்தளங்களில் தகவல்லாம் வந்துக்கிட்டு, எஸ்டிஆருக்கு வந்து திருமணம் நடக்க போகுது அப்படின்ற தகவல் தான் இப்போ வந்து தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது பிரபல இணையதளம் தான் அது, ஏசியாநெட் நியூஸ் அப்படின்ற ஒரு இணையதளம் ஒன்று இருக்குது. ஏசியாநெட் டிவிலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இணையதளத்தில் தான் இந்த தகவலை நான் வந்து படித்தேன். ஆனால் இது உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியலை. அவங்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்புவுக்கும் நிதி அகர்வாலுக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க, அடுத்து கல்யாணம் தான். ஒரு நல்ல நாளில் இவங்களோட திருமணத்தை பற்றின தகவல் வந்து வெளியே வரும் அப்படின்ட்டு அந்த இணையதளத்தில் போட்டிருந்துச்சு. அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் உங்களுக்காக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு நிதி அகர்வால் ஏற்கனவே லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வதந்திகள்லாம் கிளம்பிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஈஸ்வரன் படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறப்ப ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி காதல் மலர்ந்துருச்சு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிதி அகர்வால் வந்து சிம்புவோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ட்டும் கூட தகவல்கள்லாம் வந்துச்சு. லிவிங் முறைப்படி சிம்புவும் நிதி அகர்வாலும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்லாம் கூட ஏகப்பட்ட தகவல்லாம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் நிதி அகர்வால் தரப்பில் இருந்து இதுக்கு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. சிம்பு வந்து எனக்கு நல்ல நண்பர், அவ்வளவு தான், எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு தான் நிதி அகர்வால் வந்து சொல்லி இருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வலைத்தளங்களில் சிம்புவுக்கும் நிதி அகர்வாலுக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையாக இருந்தால் நல்ல விஷயம்தான், சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், ஆனால் உண்மையாக இருக்கணும். எஸ்டிஆர் ரசிகர்களும் இந்த தகவலை கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த தகவல் உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் என்னோட ஒரு கருத்து. சிம்பு நிதி அகர்வால் ஜோடி பொருத்தம்லாம் பக்காவாக தான் இருக்கும். ஏற்கனவே ஈஸ்வரன் படத்தோட கிளைமேக்ஸில் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அதையே பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. அந்த கல்யாண காட்சி நிஜத்துலையும் உண்மையாகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே ரெண்டு மூணு காதல் ஃபெயிலியரால் நம்ம ஆள் வந்து ரொம்பவே சோர்ந்து போய் தான் இருந்தார். உடல் எடையெல்லாம் கூடி போய் ரொம்பவே அந்த காதல் தோல்வியால் ஏகப்பட்ட ஒரு இதை அனுபவிச்சிட்டார். இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சு உடல் எடையெல்லாம் குறைச்சி மறுபடியும் பழைய ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு. நம்ம எஸ்டிஆருக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். மாநாடும் பிளாக் பஸ்டர் அடிச்சது, வெந்து தணிந்தது காடும் முடிச்சாச்சு. அடுத்ததாக கொரோனாகுமார் 10 தலண்டி ஏகப்பட்ட திரைப்படங்களையும் கைவசம் வச்சிருக்காரு. இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் ரசிகர்களுக்கு தலைவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்ற ஒரு சோகம் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சோகத்துக்கான தகவலும் இப்போ வந்திருக்கு. ஆனால் இது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏற்கனவே காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வந்து தலைவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. இனி அந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு.